எல்லோருக்கும் வணக்கம். குட் ஆர் குட் ஹெல்த் டிவியை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்வோம், கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பொய்யை சொல்லி அதனால் பரபரப்பை ஏற்படுத்துறது அது என்றைக்குமே நமக்கு என்றைக்குமே கிடையாது. நம்ம பேசுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி, அவர் உண்மையின் மறு உருவங்க. எனக்கு தெரிஞ்சு அவரை மாதிரி வாழ்கிறதுக்கு யாராலாவது இனி பிறக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரில. அந்த மாதிரி ஒரு கிரேட் மனிதர் அவர். நான் ரஜினிகாந்த் அவர்களை எந்த அளவு நேசிக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மனிதர் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவார். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் சாட்சாத் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இப்போ ஏவிஎம்முடைய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் எஸ்பி முத்துராமன் அவர்களை பற்றி அவர் பேசுகிறாருங்க. என்ன மாதிரியான மணிமணியான கருத்துக்கள், இந்த மாதிரி பல கருத்துக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து 25 திரைப்படங்கள் இயக்கியிருக்கிறாருங்க. போனா ஒரு கேள்விக்குறி தொடங்கி பாண்டியன் வரைக்கும் 25 திரைப்படங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறார், நான் அவருடைய இயக்கத்தில் இவ்வளோ திரைப்படங்கள் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அவர் என்னை வச்சு நிறைய வெற்றி படங்கள் கொடுக்குறார். முரட்டை காலையெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்களா என்ன, நெட்ரிக்கன், ஸ்ரீ ராகவேந்திரர், சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், மனிதன், இந்த மாதிரி பல வெற்றி படங்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக படைத்தவர் நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள். நான் இவ்வளோ திரைப்படங்கள் அவருடைய இயக்கத்தில் நடித்தேன் அப்படின்னா அவர் நல்ல வெற்றி கொடுக்குறார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, அன்பை கொடுக்குறவருங்க. அன்பு தான் இந்த உலகத்தின் நிதர்சனமான ஒரு உண்மை அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் பேசும்போது தெரிவிக்கிறார். அன்பு, அன்புக்கு நிகரான இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு இடைக்கல்ல எவ்வளோ வேணாலும் எதை வேணாலும் வைங்க, பணம் வைங்க, பொன் வைங்க, என்ன வேணாலும் வைங்க, இன்னொரு பக்கம் அன்பை வச்சிங்கன்னா அதுதாங்க உயர்ந்து நிற்கும். அன்புக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுதான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த ஸ்பீச்சில், இன்றைக்கி இல்லைங்க இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஸ்பீச் தான், இதில் அவர் அழகாக சொல்லியிருக்கார். அதே மாதிரி ராமபிரான் மேலே ஸ்ரீ அனுமான் எந்த அளவு அன்பு வச்சுருந்தார், காரணம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. காரணம் என்னன்னா, தான் அரசனாக நினைக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு வெற்றியை தேடித்தந்தவர். அதே மாதிரி தான் எஸ்பி முத்துராமன் அவர்கள் அவருக்கு வந்து படத்தை தயாரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அவர் சுக்ரீவன், அவங்களுக்கு அவங்க சுக்ரீவன். அதே மாதிரி அவருடைய படத்தில் நடிக்கிறாங்கல்ல ஆர்டிஸ்ட், அவங்களுக்கெல்லாம் அவர் ராமபிரான் மாதிரி. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு. எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டுருச்சுனாலே அவர் நல்லா இருப்பாருங்க. அதேமாதிரி எஸ்பி முத்துராமன் அவர்கள், நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் தான் வச்சு பார்த்துருக்காரு. அப்படின்னா எந்த அளவு அவர் வந்து இவருக்கு அர்ப்பணிப்பாக பல செயல்கள் பண்ணியிருப்பார். எஸ்பி முத்துராமன் அவர்கள் கூட போனா ஒரு கேள்விக்குறி பற்றி பேசும்போது கூட மிகப்பெரிய டைலாக்லாம் கொடுக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கோச்சிக்கிட்டாராம், ஆனால் இதை நீங்கள் பேசணும் ரஜினி, நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. அதாவது பாலச்சந்தர் வந்து ஒரு வைரத்தை கண்டெடுத்தார், அந்த வைரத்தை பட்டை தீட்டும் பொறுப்பு எனக்கு தான் அப்படின்னு அன்னைக்கு போனால் ஒரு கேள்விக்குருவில் அந்த பட்டையை தீட்டினார். இன்றைக்கி அண்ணா தேவரையும் நின்று பேசுகிறார். இதே நிகழ்வில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறார், ஏங்க நான் ஒன்றும் சிவாஜியும் கிடையாது, கமலும் கிடையாதுங்க, அப்படியே நடிப்புலாம் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னென்னா ஸ்பீடு, அந்த ஸ்பீடு இருக்கிறவரையும் இந்த ரஜினிகாந்த் திரையில் இருந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னார். தலைவா, நீங்கள் இருக்கிற வரையும் உங்களுக்கு ஸ்பீடு இருந்துக்கிட்டே இருக்கும் தலைவா, ஏன்னா அது உங்களுடைய பிறவி பலன். நன்றி.